ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு பானஸ்ரீ ஸ்பீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிலருக்கு இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத சிலருக்காகவும் புதுசாக மேரேஜ் ஆனவங்க பிகினர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்ன பார்க்கலாம். புதுசாக வாங்குகிற மிக்சியில் வயரை இந்த மாதிரி மடக்கி ஒரு கம்பி வச்சு ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் ஆகட்டும், அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வயரை இந்த மாதிரி மடக்கி வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பி தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை வாங்கி கொஞ்ச நாள் ஆனாலோ மிக்சியோ கிரைண்டரோ அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வயரை அதுக்கு மேலேயே சுற்றி விட்டு பிளக் அந்த வயலையே சுரங்கி வைக்கிறது தான் நம்மளோட வழக்கமாக இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி வயரை சுற்றி வைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வயரை இந்த மாதிரி சுற்றி வச்சோம்னா நாள் ஆக ஆக வயர் அங்கங்கே கட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, மிக்சியோட பேக் சைடில் டபுள் சைடு செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மேலே நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம். ஒட்டுனதுக்கு கீழேயே கொஞ்சமாக இடம் விட்டுட்டு கட் பண்ண இன்னொரு டபுள் சைடு செல்லோ டேப்பை ஒட்டி விட்டுக்கணும். துணி காய போடுற கிளிப்பை ஒரு 2 எடுத்துக்கலாம். செல்லோ டேப்புக்கு மேலே ஒட்டியிருக்கிற பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளிப்பை டேப்புக்கு மேலே ஒட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி 2 கிளிப்பையும் நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுக்கணும். டபுள் சீட் செல்லோ டேப் நல்ல குவாலிட்டியானதாக இருந்தால் கிளிப் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். உங்களுக்கு இது ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தோணுச்சுன்னா 5 ரூபா ஃபெவிக்விக் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட கிளிப்பை ஒட்டிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மிக்சியோட வயர் இந்த மாதிரி சுற்றி விட்டு வச்சுக்கலாம். நம்ம கிளிப் யூஸ் பண்ணியிருக்கதால வயர் ஒரு ஹீட்லாம் வராது, அப்படியே தான் இருக்கும். மிக்சியோட பேக் சைடு இதை நம்ம ஒட்டியிருக்கிறதால நமக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப் சிரப் பாட்டில் மூடியை வச்சு தான் பார்க்க போகிறோம். மிக்சிக்கு அடியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ரப்பர் ஷீட் ஒரு 3-4 கொடுத்துருப்பாங்க. மிக்சியை நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அங்கே இந்த ரப்பர் ஷீட் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி கொட்டிட்டாலோ இல்லை அரைச்சிட்டு இருக்கிறத சிந்தினாலோ நம்ம டக்குன்னு மிக்சியை நகர்த்திட்டு அதை க்ளீன் பண்ண முடியாதபடி இந்த ரப்பர் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். மிக்சியை நகர்த்தாமல் மாசக்கணக்காக ஒரே இடத்துல இருக்கிறதால மிக்சிக்கு அடியிலையும் நம்ம அரைக்கிற பொருளெல்லாம் சிந்தியிருக்கும். அதை சாப்பிட்றதுக்காகவே குட்டி குட்டி பூச்சிகளை அடியில் தங்கிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம இந்த சிரப் பாட்டில் முடிய ஒவ்வொரு ரப்பர் சீட்டுக்கு அடியிலையும் இந்த மாதிரி வச்சு விட்டோம்னா இதை நகர்த்துறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மூடி வச்சிருக்கதால நம்மளோட கையை அடியில் போயிட்டு வர அளவுக்கு நமக்கு கேப் கிடைக்கும். தண்ணியோ நம்ம அரைக்கிற பொருள்களோ எது சிந்தினாலும் டக்குன்னு மிக்சியை நகர்த்திட்டு க்ளீனாக தொடச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியோ கிரைண்டரோ நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை க்ளீனாக தொடச்சி கவர் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அதை ரிப்பேர் ஆகாமல் நல்லா உழைக்கும். இது எல்லாருக்குமே தெரியும் தான். இதுக்குன்னு நம்ம தனியாக கவர்லாம் வாங்கணுமான்னு நம்மளை பல பேர் அப்படியே விட்டுருவோம். நம்ம பிள்ளைங்களோட பழைய டிஷர்ட்டும் ஒரே ஒரு ரப்பர் பேண்டும் இருந்தால் போதும், மிக்சியாகட்டும் கிரைண்டர் ஆகட்டும் அதுக்கு சூப்பராக நம்ம உரம் ரெடி பண்ணிடலாம். இந்த டிஷர்ட் என் பையனோட பழைய பத்தாத டிஷர்ட் தான். இதோட 2 கையிலையும் நூல் விட்ட மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகளாக இருக்கும். இந்த டீஷர்ட்டை வச்சு தான் இப்போ மிக்சிக்கு உரம் ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டீஷர்ட்டோட உள்பகத்தை வெளியே வர மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டீஷர்ட்டோட ஒரு கையிலேருந்து இன்னொரு கை வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக எடுத்து வச்சு நம்ம சேர்த்து பிடிச்சிக்கணும். இப்போ ரப்பர் பேண்டை வச்சு நம்ம பிடிச்சிருக்கிற இடத்துல டைட்டாக 2-3 தடவை சுற்றி விட்டுட்டு டீஷர்ட்டோட நல்ல பக்கம் வெளியே வர மாதிரி பரட்டி எடுத்தால் போதும். மிக்சி கவர் சூப்பராக ரெடி ஆயிரும். இது அப்படியே மிக்சிக்கு மேலே கவராக போட்டு விட்டுற வேண்டியதா. சிலவே இல்லாமல் தையல் மிஷினா ஊசி நூலா இதில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம பிள்ளைங்களோட பழைய டீஷர்ட்டை வச்சு சூப்பராக மிக்சிக்கு கவர் ரெடி பண்ணியாச்சு. டீஷர்ட் பெருசாக இருந்தால் இதே மாதிரி கிரைண்டருக்கும் நம்ம உரம் செஞ்சிடலாம். இது அழுக்க ஆயிடுச்சுன்னா ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு துவைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த வெயில் காலத்தில் நம்ம தண்ணி குடிக்கிறோமோ இல்லையோ அடிக்கடி நம்ம ஜின்னுன்னு ஜூஸ் தான் குடிப்போம். இந்த சீசனில் லெமனோட விலையும் கம்மியாக இருக்கிறதால ஜூஸ் போகிறதுக்காகவே நம்ம அதிகமாக வாங்கி லெமனை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நம்ம என்னென்ன ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் வாங்கின ஒரு வாரத்திலேயே எலுமிச்சம்பழம் கருத்தும் போயிடும், சுருங்கி வாடியும் போயிடும். 1 மாதம் ஆனாலும் எலுமிச்சம்பழம் சுருங்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பழைய நியூஸ் பேப்பரோ இல்லை பழைய மந்த்லி கலண்டரோ இருந்தால் போதும். பேப்பரை இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பேப்பரை லெமனை ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி சுருட்டி வச்சோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே அதை பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ பேப்பர் பிரியாமல் இருக்கிறதுக்கு மளிகை கடைகளில் பொட்டலம்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேப்பருக்கு நடுவில் லெமனை வச்சு நம்ம பொட்டலமாக மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து வைக்கிறதால பேப்பர் பிரிஞ்சுக்கிட்டு வராது, அப்படியே தான் இருக்கும்.
எல்லா லெமனையும் இந்த மாதிரி பொட்டலமாக போட்டு வச்சாச்சு. இந்த லெமனை வைக்கிறதுக்காக ஒரு கேரி பேக் எடுத்துக்கலாம். கேரி பேக்குக்கு அடியில் ஒரு பேப்பரை விரிச்சிட்டு பொட்டலமாக போட்டு வச்சுருக்கிற எல்லா லெமனையும் உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே காற்று இல்லாதபடி முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கவரை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. ஒரு மாதம் ஆனாலும் லெமன் வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டே பார்க்க வேண்டிய வேலைகளில் இந்த சப்பாத்தி பரத்துறது ஒன்று. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாலோ இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சப்பாத்தி பரத்தும் போதும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் 50 சப்பாத்தி கூட நம்ம சுட்டு எடுத்துடலாம். மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டதுக்கு அப்புறம் பலகையில் தொடு மாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து எல்லா பக்கமும் மாவு ஒட்டியிருக்கிற மாதிரி தொடு மாவில் நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு மாவு உருண்டையும் நம்ம மாவில் தொடு மாவில் பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 உருண்டைகளையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு மாவை பரத்தி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்றா வச்சு பருத்துறதால 2 சப்பாத்தி உருண்டையும் ஒன்றா ஒட்டிக்கிறாதான்னு கேட்பீங்க. மாவை பருத்தினதுக்கப்புறம் நீங்கள் சைடில் பார்க்கும்போதே தெரியும் 2 லேயராக இருக்கிறது. பருத்தின இந்த சப்பாத்தியை சூடான தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் போதும், 2 லேயரும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு வந்துடும். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கணும். சப்பாத்திக்கு மேலே எண்ணெயோ நெய்யோ விட்டு சுட்டு எடுக்கும்போது 2 லேயரும் பிரிஞ்சிட்டு வர்றதை நீங்களே பார்ப்பீங்க. ஒரே கல்லில் 2 மாங்கன்ற மாதிரி ஒரே டைமில் 2 சப்பாத்திகளை நம்ம சுட்டு எடுத்தாச்சு. 2 சப்பாத்தியும் பிரித்ததுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஒரே கல்லில் 2 மாங்கன்ற மாதிரி ஒரே டைமில் 2 சப்பாத்திகளை நம்ம சுட்டு எடுத்தாச்சு. கால் வலிக்கு ரொம்ப நேரம் நின்று சப்பாத்தி பருத்தும் போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் சின்ன வெங்காயத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் கம்மியான விலைக்கு கிடைக்கிற இந்த சீசனில் நாம் அதை அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். வாங்கின கொஞ்சம் நாள்லேயே வெங்காயம் முளை விட்டு உள்ளே காற்று போன மாதிரி ஒன்றுமே இல்லாமல் மேலே தோல் மட்டும் நல்லா காஞ்சி போயிருக்கும். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் வாங்கின உடனே மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. 1 மாதம் ஆனாலும் வெங்காயம் முளை விடாமல் காஞ்சி போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒட்டி ஒட்டி இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். பிரிக்கும் போதே ஈரமாக இருக்கிற வெங்காயத்தையும் காஞ்சி போயிருக்கிற வெங்காயத்தையும் தனியாக மாற்றி வச்சுக்கணும். இது வேஸ்ட் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். பிரித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை பொடைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வெங்காயத்தில் இருக்கிற தோல் மண்ணெல்லாம் ரிமூவ் ஆகும். முரத்தில் போட்டு இந்த மாதிரி பொடைச்சி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ண வெங்காயத்தை தரையில் போட்டு வைக்காமல் அரிசி பைக்கு மேலே பேப்பர் விரித்து அதுக்கு மேலே வெங்காயத்தை கொட்டி பரப்பி விட்டுக்கிறேன். வெங்காயத்தை இப்படி காத்தாட பரப்பி வைக்கிறதால ஈரம் ஆகாமல் முளைவிடாமல் ரொம்ப நாளைக்கு இது அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் டிப்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ்களில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.